காரணம் அவரோட சேவலுங்க. யாருக்கும் விற்க மாட்டார், தன் சிஷியங்களுக்கு மட்டும் வளர்த்துக்க கொடுப்பார். அதனால் பேட்டக்காரன் வகைரா சேவல்களுக்கு சண்டை நுணுக்கங்களை இவங்க கற்றுக் கொடுக்குற விதம் வேற யாருக்கும் தெரியாது. அப்புறம் அவர் கூட இருக்கிற மூணு பேர் துரை திருப்பரங்குன்றத்தில் பார் வச்சு நடத்திட்டு இருக்கான். பேட்டக்காரனுக்கு சேவல் ரெடி பண்ணுறதுக்கு காசு கொடுக்கறது இவன் தான். கருப்பு எந்த பந்தயமாக இருந்தாலும் பேட்டக்காரனுக்கு முதல் சேவலை களத்தில் பறக்க விடுறது இவன் தான். அவன் ஜாக்கியாக களத்தில் நின்று ஒரு சண்டையில் கூட தோத்துதில்லை.